பார்க்காத விஷயங்களை நம்புறவங்க நீங்க சொன்னாலே இது நீங்க சொல்றீங்களா இல்லையா அது எங்களுக்கு போதுமே என்று அந்த சஹாபி சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியை இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்திருக்கிறாங்க. எப்படிப்பட்ட செய்திகள்! அப்ப துஆங்கிறதுக்கு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. துஆவை எந்த கட்டத்திலையும் விட்டுறாதீங்க. பஸ்ல போனாலும் சரி, ட்ரெயின்ல போனாலும் சரி, விமானத்துல போனாலும் சரி, காலையில மாலையில இரவுல எந்த நேரத்திலையும், செழிப்பான நேரத்திலே, சந்தோஷமான நேரத்திலே, கஷ்டமான நேரத்திலே, கவலைக்குரிய நேரத்திலே, இப்படி எந்த நேரத்திலையும் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கணும். அந்த துஆ தான் அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்க. அந்த துஆவில நம்முடைய துஆவுக்கும் நல்ல சாலிஹீன்களுடைய அந்த துஆவுக்கும் இடையிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறான், அதான் அதுல இருந்து கிடைக்கிற ஹதீஸ். நாம துஆ கேட்கும் போது அங்கும் அலை பாய்ந்து கேட்போம், அந்த பக்கம் பார்ப்போம், இந்த பக்கம் பார்ப்போம், என்ன கேட்கிறோங்கிறது நாம ஒண்ணுக்கு விளங்காமலே கேட்போம், சிந்தனை தடுமாறி கேட்போம். இப்படிதான் நம்முடைய நிலை இருக்கிறதுனாலதான், கல்பு எங்கெங்கோ பறந்து கொண்டு கேட்கறதுனாலதான் அந்த துஆவுல ஒரு வெயிட் இல்லாம சத்து இல்லாம போயிடுச்சு. ஆனா சாலிஹீன்கள் எப்படி துஆ கேட்பாங்கிறதுக்கு அது ஒரு குறிப்பு, எப்படிப்பட்ட ஒரு ஈடுபாட்டோட கேட்பாங்கிறதுக்கு ஒரு குறிப்பு. நாம துவா கேட்கிறோம், தொழுதுட்டு துவா கேட்கறதுல எவ்வளவு ஆர்வம் காட்டுறோம், துவா கேட்கறது இல்ல, வேகமான ஓட்டம், கேட்கும் போதும் கூட கைய தூக்குறோமா இல்லையா அதுவும் கவனம் இல்ல, துவா கேட்டாங்களே என்னது கேட்கிறாங்க எப்படி கேட்கிறாங்க அந்த கவனம் இல்ல. இப்படி நம்ம ரூட்டு போயிடுறதுனாலதான் ஏற்படக்கூடிய விளைவுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஒரு மனிதன் அவனுக்கு நான் என்ன விதித்திருக்கிறேனோ, பரலாக ஆக்கியிருக்கிறேனோ, அதை கொண்டே என்னை அவன் நெருங்க முடியும். அவன் அதையும் தாண்டி உபரியான அமல்களை செய்ய 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 அவன் என்னை நெருங்கி விடுகிறான். எந்த அளவுக்கு நெருங்கி விடுகிறான் என்றால், அவனை நான் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன். அவனை நான் நேசித்து விடுகிற போது, குந்து சமாஹு அல்லதி யஸ்மஉ பிஹி வ பஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி வ யதஹு அல்லதி யப்திஷு பிஹா பின்னால் நான் எப்படி மாறிவிடுகிறேன் என்றால், அவன் பார்க்கும் கண்ணாக, அவன் கேட்கும் காதாக, அவன் பிடிக்கும் கையாக, அவன் நடக்கும் காலாக நான் ஆகிவிடுகிறேன். அதற்கு பிறகு அவன் என்னிடத்திலே கேட்டால், உலகின் சாலானி லோத்தி என்னகு, என்னிடத்தில் அவர் கேட்டால் நிச்சயமாக அவருக்கு நான் கொடுக்கிறேன். என்னத்தில் அவள் காவல் தேடினால் நிச்சயமாக அவருக்கு காவல் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவாகி இருக்கிற செய்தி. ஒருபடி மேல போய் அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த அடியானையும் அவருடைய உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் காட்டுவதில்லை, ஆனால் இப்படிப்பட்ட அடியானுடைய உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் காட்டுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த செய்தியை சஹீஹுல் புகாரியில பார்க்கிறோம். இந்த அளவுக்கு அமைந்திருக்கக்கூடிய அந்த துஆவுடைய வெயிட், அப்படிப்பட்ட துஆவை நோக்கி நாம் போய்விட வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கோணத்தில் துஆ செய்யக்கூடிய சாலிஹானவர்களிலே நம்ம அனைவரையும் இணைத்துக் கொள்வானாக. அன்பானவர்களே, இந்த துஆவில தனிப்பட்ட முறையிலே கேட்கிற துஆன்னு ஒன்று இருக்கு. இந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்துருக்கோம், நான் துஆ செய்யறேன், நீங்க ஆமீன் சொல்றீங்க. இப்படி எந்த மஜ்லிஸ், அது ஆக சின்ன மஜ்லிஸா இருக்கட்டும், மூணு பேர் உட்கார்ந்த மஜ்லிஸ், 30 பேர் உட்கார்ந்த மஜ்லிஸ், 30,000 பேர், இப்படி யாரா இருக்கட்டும், ஒரு கூட்டம் ஒரு ஜமாத்தாக அமைந்து அவர்கள் துஆ கேட்கும் போது அந்த துஆவிலே கேட்கிற ஒருவர் அதற்கு ஆமீன் சொல்கிற ஒருவர், இப்படிப்பட்ட நிலை வந்துவிடுமானால் இதை தான் தேடணும். தனியா துவா கேட்கறதுங்கிறத விட கூட்ட துவா கேட்கறத தேடணும். ஏன் தேடணும் என்று சொன்னா, அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட முறையில் ஒரு அங்கீகாரம் வழங்கி இருக்கிறாங்க. என்ன அங்கீகாரம் வழங்கி இருக்கிறாங்க? லா யஜ்தமிஉ மலஉன் ஃபயதுஉ பஅதுஹும் வ யுஅம்மினுல் பஅத் இல்லா அஜாபஹுமுல்லாஹ். ஹபீப் இப்னு மஸ்லமா அல் ஃபிஹ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு சாரார் ஒன்று கூடி
அவர்களில் ஒருவர் துவா செய்ய அடுத்தவர்கள் ஆமீன் சொல்வார்களானால் அந்த துவா அங்கேயே கபூல் செய்யப்பட்டு விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த செய்தியை ஹாக்கிம் என்ற பெருநூலிலே பார்க்கிறோம். இன்று நான் சொன்னேன் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹுல் புகாரிக்கு விளக்கம் சொன்னார்களே, அவர்கள் அல் இசாபா ஃபி தம்யீஸ் ஸஹாபா என்ற ஒரு சஹாபாக்களை பற்றி ஒரு நூல் எழுதி இருக்கிறார்கள், எட்டு பாகம் கொண்டது. அதிலே அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறை பற்றி எடுத்து சொல்கிற போது அதிலே ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஹாபி, மூன்று சஹாபாக்களும் கூடி இருக்கிற அவைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றாங்க. அவங்க இல்மை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. அந்த நேரத்திலே ஒரு சஹாபி ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு துவா கேட்கிறாங்க. அடுத்து இன்னொரு சஹாபி அவங்க துவா கேட்கிறாங்க. அடுத்து அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு துவா கேட்கிறாங்க. இப்படி ஒவ்வொருவரும் துஆ கேட்கும் போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்றாங்க என்ற இந்த செய்தியே இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் அந்த அல் இஸாபா ஃபி தம்யீஸி ஸஹாபாவிலே அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுவுடைய வரலாற்றிலே பதிவு செய்து விட்டு சொல்கிறார்கள், இந்த செய்தி நான் சொல்கிற செய்தி இல்லை, இந்த செய்தியை இமாம் நஸ்ஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். மட்டுமல்ல இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை இருக்கிறத சனது பி இஸ்னாதின் ஜயீதின், இது உறுதியான அறிவிப்பாளர் வரிசையை கொண்டு வருகிறது. நாம நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் இல்ல, எப்பேற்பட்டவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்தி. ஆக இந்த துஆக்களிலே மிக முக்கியமாக கவனத்திலே கொள்ள வேண்டியது கூட்டாக செய்யக்கூடிய துஆ. அந்த துஆவுடைய வரக்கத்தை எத்தனை பேர் அடைகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் நம்மை சேர்க்கவில்லையே என்ற ஒரு ஏக்கம் வர வேண்டும். நாம் வர முடியாத சூழலில் இருக்கும்போது அப்படி வந்துவிட்டால் இந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கு தந்து விட்டானே, இந்த பாக்கியம் மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் துஆ கேட்கணும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம் யாவருக்கும் நிறைவாக தந்தருள்வானாக. அன்பானவர்களே, இந்த துஆவிலே முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறாங்க. நாம துஆல வந்து நமக்காக கேட்கிற துஆன்னு ஒண்ணு இருக்கு, நமக்காக கேட்கிற துஆல அதிலேயே சேர்த்து அடுத்தவர்களுக்காக கேட்கிற ஒரு துஆ, ரெண்டும் பின்னி பிணைந்திருது. அப்படி ஒரு துஆவை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறாங்க. இந்த துஆ அல்லாஹும்ம ஃபஅய்யுமா முஃமினின் சபபதுஹு ஃபஜ்அல் தாலிக லஹு குர்பதன் இலைக யௌமல் கியாமா இன்று ஓதப்பட்ட அந்த ஹதீஸ், இந்த துஆ இன்று ஓதப்பட்ட பாடத்திலே வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், நெகிழ்வூட்டும் அற உரைகள் என்று சொல்கிறோமே அந்த அத்தியாயத்திலே இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ் இது. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இறைவா, என் வாழ்நாள்ல யாரையெல்லாம் நான் ஏசியிருப்பேன், யாரையாவது நான் மட்டமா பேசியிருப்பேன், குறைச்சி மதிப்பிட்டிருப்பேன், நான் அப்படி செய்திருப்பேனே, அதுக்கு நாளை மறுமையிலே என்ன நீ பிடிச்சிடக்கூடாது, என்ன நீ மன்னிச்சிடும். எப்படி அந்த துவாவுடைய கருத்தை பாரு, என்ன நீ மன்னிச்சிடணும். சரி, நீ எப்போது மன்னிப்பாய்? நான் யாரெல்லாம் திட்டினேனோ குறை பேசினேனோ அவர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவங்க மன்னித்தாங்க நீ மன்னிப்பாய். அப்படி உள்ளவர்கள் ஹயாத்தா உள்ளவர்களும் இருப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டவர்களும் இருப்பார்கள். உள்ளவர்கள் இருந்தால் அவர்களை தேடிப்பட்டு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும், எங்கெங்கெல்லாமோ இருப்பார்கள், சூழ்நிலை இடம் தராது, பொருளாதாரம் இடம் தராது, வயசு இடம் தராது, இப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் இருக்கும். ஆக நான் யார் யாரையெல்லாம் ஏசினேனோ அந்த ஏச்சுக்கு மன்னிப்பும் கிடைக்கணும், யாரை நான் ஏசினேனோ அவங்க என்ன மன்னிக்கவும் செய்யணும், இவ்வளவும் இருக்கு. இதுக்கு எனக்கு இன்னொரு வழிய உன்னுடைய ஹபீப் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறாங்க, அந்த வழியை நான் கடைபிடித்து அந்த துவாவை கேட்கிறேன். என்ன துவா? அல்லாஹும்ம ஃபஅய்யுமா முஃமினின் சபபதுஹு ஃபஜ்அல் தாலிக லஹு குர்பதன் இலைக யௌமல் கியாமா. யார் யாரெல்லாம் திட்டி இருக்கிறேனோ அதுக்காக அவர்கள் காலாகாலத்தில் என்ன என்ன அமல்கள்லாம் செய்திருப்பார்களோ அது போக, நான் திட்டின ஒவ்வொரு திட்டையும் அவர்கள் செய்த தனிப்பட்ட இபாதத்தாக நீ கபூல் செய்ய மாத்தி விட்டு. நான் ஒன்னு திட்டிப்பேன், அவங்க ஒரு ரெண்டரை தொழுதாக,
நான் ஒரு ஆளை திட்டி இருப்பேன் அவங்க ஒரு பத்து நோன்பு வைத்ததாக, நான் ஒரு ஆளை திட்டி இருப்பேன் அவங்க ஒரு ஹஜ் செய்ததாக, நான் ஒரு ஆளை திட்டி இருப்பேன் அவங்க சகாத் செய்ததாக, இப்படி என்ன என்ன குருபத்தாக இபாதத்தாக அதை நீ மாத்த முடியுமோ உனக்கு தெரியுமோ அவ்வளவு அதை செஞ்சு தியாமத்து நாள் அன்று அப்படி பண்ணிரு, அவங்களுக்கு ஒன் பக்க நெருக்கத்தை ஏற்படுத்திரு என்று இப்படி துவா கேட்க சொல்லியிருக்கிறாங்க. இது இன்றைக்கு அந்த துவால வந்து நம்முடைய அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், நம்முடைய தேவைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம கேட்போமே. இதிலே எப்படி ஒரு கல்ல எத்தனையோ மாங்கா மாதிரி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை விளக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி தருகிறார்கள் என்றால், யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பார்களோ அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மன்னிப்பதற்காக நீ அவர்கள் செய்த அமல்களாக கபூல் செய்து என்னையும் மன்னித்து அவர்களையும் சொர்க்கத்திற்குள் அனுப்பி வைத்து அவர்களோடு என்னையும் நீ அனுப்பி வைத்து விடுவாயாக. இந்த முறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்தது இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிற முக்கியமான ஓதப்பட்ட ஹதீஸுகள்ல சஹாபாக்களுடைய சிறப்புகள், ஃபலாயிலு சஹாபா, சஹாபாக்களை பற்றிய சிறப்புகள். அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் என்று நாம் சொல்லுகிற போது சஹாபாக்களை நபி தோழர்கள் என்று சாதாரணமா சொல்லிடுவோம். அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, அவங்க ஈமான் கொண்டாங்க அப்படி நம்ம பேசிடுவோம். நாம ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்திருந்தா நாமளும் ரசூலுல்லாஹ் பார்த்திருப்போம், நாமளும் ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டிருப்போம். அந்த காலத்தில் நாம இல்ல, அதனால நாம பார்க்கல, அதனால நாம அவங்களை ஈமான் கொள்ள அவங்களோட இருந்து அதனால அந்த சஹாபாங்கிற பதவி கிடைக்கல அவ்வளவுதானேங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். இப்படி நினைப்பவர்கள் உண்டு. ஆனா ஒரு விஷயத்தை மனதிடக்கூடாது, சஹாபாக்களாக எவர்கள் ஆனார்களோ அவர்கள் அவர்களாக சஹாபாக்களாக ஆகவில்லை, அவர்களை சஹாபாக்களாக அல்லாஹ் தேர்வு செய்தான். அந்த தேர்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த செய்தியை முஸ்லிம்ல பல்வேறு ஹதீஸ் கிதாபுகள்ல பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார், ஆயத்துல் நிஃபாக் புகுதுல் அன்சார். உங்கள்ட்ட ஈமான் இருக்கிறதுங்கிறதுக்கு அடையாளம் நீங்க அன்சாரிகளை நேசிப்பது. உங்களுடைய ஈமான் இல்லை, உங்களிடம் நிஃபாக் இருக்கிறது, நயவஞ்சகம் இருக்கிறது, நீங்கள் முனாஃபிகீன்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு நீங்கள் அன்சாரிகளை வெறுப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்கிற செய்தியை திருமிதியில பல்வேறு ஹதீஸ் கிதாபுல நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி லா தத்தகிலுகும் கரலம் மின் பாதி ஃபமன் அஹப்பஹும் ஃபபி ஹப்பி அஹப்பஹும் வமன் அபகலஹும் ஃபபி புகலி அபகலஹும். என் தோழர்கள் விஷயத்திலே அல்லாஹவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அவர்களை எனக்கு பின்னாலே நீங்கள் குற்றப்படுத்தக்கூடிய கருவியாக சாதனமாக பயன்படுத்தி விடாதீர்கள். அவர்களை நேசிப்பவர் என்னை நேசிப்பதால் நேசிக்கிறார், அவர்களை வெறுப்பவர் என்னை வெறுப்பதால் வெறுக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை திருமிதியிலே பல்வேறு ஹதீஸ் கிதாபுகளில் பார்க்கிறோம். அந்த அன்சாரிய சஹாபாக்கள், அந்த முஹாஜிரிய சஹாபாக்கள், சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டல்களை அணுவாக முழுமையாக பிசகின்றி பின்பற்றியவர்கள் தான் சஹாபாக்கள். நாம நினைச்சுக்கிறோம் அப்படி பேசக்கூடியவர்கள் பல பேரை பார்க்கிறோம், சஹாபாக்களா? அவர்களும் மனிதர்கள் தானே, சஹாபாக்கள் மனிதர்கள் தானே. இப்படி பேசியவர்கள் நிராகரிப்பாளர்கள், நபிமார்களை பற்றி பேசியவர்கள் அவர்களும் மனிதர்கள் தானே. அப்படிப்பட்ட நிலையிலே வந்து சஹாபாக்களுடைய அந்த தன்மையை, அந்த புகழை, அந்த மதிப்பை குறைத்து சஹாபாக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இஸ்ஸத்தை குலைப்பதற்கான முயற்சி, அது முனாஃபிக்தனமான நிஃபாக்குத்தனமான அந்த முயற்சி, அது யூதத்தனமான அந்த நிகழ்ச்சி, அந்த முயற்சி தான் அது. அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கிற காரணத்தால் தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பல வகையான விளைவுகளை ஏற்படுத்துகிறான். பாருங்கள், நீங்கள் சஹாபாக்களை எவர்கள் ஏசி இருக்கிறார்களோ, திட்டி இருக்கிறார்களோ, சபித்திருக்கிறார்களோ, குறைத்து மதிப்பிட்டிருக்கிறார்களோ, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவர்களை எப்படி ஆக்கியிருக்கான் என்று பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே அவர்கள் துண்டு துண்டாக ஆகியிருக்கிறார்கள், சிதறி போயிருக்கிறார்கள், கூறுபட்டு இருக்கிறார்கள். சஹாபாக்கள் விஷயத்தில் என்ன குறைகளை எல்லாம் அவர்கள் கட்டவிழ்த்து விட்டார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட நிகழ்வை ஏற்படுத்தினான் என்றால் அவர்களுக்குள்ளேயே அந்த குற்றச்சாட்டுகளை பரிமாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறார்.
இதுதான் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. சஹாபாக்களை பற்றி அன்பானவர்களே, சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய பக்குவம் பெற்றவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹுவல்லதீ பாத ஃபில் உம்மியீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயத்.